அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில்குமார் பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய முக நரம்பு வலி இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா வந்தவங்களுக்கு வந்து தாங்க முடியாத வலி இருக்கும் அது வலியா தாடையில் வலிக்குதா பல்லில் வலிக்குதா காதில் வலிக்குதா மூக்கில் வலிக்குதா ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது தாங்க முடியாத கடுமையான வலி இருக்கும் வலி எப்போ வரணும்னு தெரியாது எப்போ போகணும்னு தெரியாது வலி எந்த நேரத்தில் வரணும்னு தெரியாது எப்படி வரணும்னு தெரியாது வலி வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கடுமையான வலி இருக்கும் முகத்தில் வந்து அந்த வலி வந்து ரொம்பவே கடுமையாக இருக்கும் அந்த நரம்பில் வர்றதுனால இந்த வலி வந்து பரவும் மூணு இடத்துல பரவும் மேல் தலையை நோக்கியும் பரவும் தாடையை நோக்கியும் பரவும் கீழ் நோக்கி க கழுத்தை நோக்கியும் பரவும் காதலையும் வலி இருக்கலாம் இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம மூளையிலேருந்து பன்னெண்டு முக்கியமான நரம்புகள் வந்து வருது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யுது இதில் அஞ்சாவது கிரேனியல் ந நரம்பு சொல்லக்கூடியது அந்த இந்த ட்ரைஜமுனல் இந்த ட்ரைஜெமினல் நரம்பானது என்ன தாட வழியாக வருது சமயத்தில் அந்த தாடை ரெண்டு தாட மேலெண்ணமும் கே மேல்தாடையும் கீழ்தாடையும் கம்ப்ரெஷன் ஆகிறதுனால கூட அந்த வழி வந்து வரலாம் இது வந்து நரம்பை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால இதை வந்து நியூரால்ஜியா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ட்ரைஜெமினல் நரம்பு அழுந்ததுனால வரக்கூடிய வழிக்கு வந்து ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து மூணு பிரிவாக பிரிப்பாங்க வி ஒன் வி டூ வி த்ரீ அப்படின்ட்டு இது முறையே வந்து நெற்றி கண்ணம் தாடை அப்படி மூணு இடத்துல இந்த வலி வந்து பரவும் வலி உணர்வு வந்து தெரியப்படுத்தும் இந்த வலி உள்ளவங்களுக்கு வந்து சாதாரணமாக சில்லுன்னு தண்ணி குடித்தா கூட வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் குடிக்கவே முடியாது அப்படி கூச்சத்தோட வலி வரும் ப்ரஷ் பண்ணும் பொழுது சாப்பிடும் பொழுது குளிர்ந்த காற்று அடிக்கும் பொழுது ஏசியில் உட்காரும் பொழுது கன்னத்துலேருந்து தாடை வரை அப்படியே வலி இருக்கும் முகத்தில் வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் அந்த வலி ஏற்படும் சில பேருக்கு இருந்து ஆரம்பிக்கும் சில பேருக்கு ரெண்டு பக்கமும் கூட அந்த வலி வந்து வரலாம் இந்த வலி வந்துச்சு அப்படின்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருக்கும் அப்போ கூட தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் திடீர்னு இந்த வலி வரும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு வழி வராமல் இருக்கும் திடீர்னு கொஞ்ச நாள் கழித்து வலி வரும் இதை வந்து மைக்ரேனா அல்லது பல் வலியா அல்லது காது வலியா அப்படின்னு அவங்களால எடுத்த உடனே ஐடென்டிஃபை பண்ண முடியாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி வலி உடனே பல் டாக்டர் போவாங்க பல் டாக்டர் ஏதாவது பார்த்துட்டு சொத்தகத்தை இருக்கா பல்லு அடுத்த ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு பல் டாக்டர் பல் எடுத்துருவாங்க ஆனால் பல் எடுத்தால் கூட இந்த வலி வந்து வந்துக்கிட்டே இருக்கலாம் பொதுவாக இந்த ட்ரைஜமினல் நியூராஜி வரவங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்கும் அந்த கம்ப்ரெஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது ஏன்னா இது வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கக்கூடிய நோய் இல்லை இது வந்து நோயினுடைய அறிகுறிகளுக்கு தகுந்ததான் அது அந்த இது வந்து அது பண்ணலாம் நோயை வந்து கண்டுபிடிக்கலாம் மேக்ஸிமம் இந்த பிரச்சனைக்காக ஸ்டீராய்டு மருந்துகள் வலி நிவாரணி என்எஸ்சிஐடினு சொல்லக்கூடிய வலி நிவாரணி மருந்துகள் தலைவலி மருந்துகள் பல்வழி மருந்துகள் இதை தான் வந்து மோஸ்ட்லி கொடுப்பாங்க ஆனால் அந்த மாத்திரை போடும்பொழுது அந்த வலி வந்து ஓரளவுக்கு குறையலாம் சில பேர் வந்து நரம்பனுடைய உணர்வை கட்டுப்படுத்தக்கூடிய நியூரேசை மெடிசன்ஸும் கொடுப்பாங்க இந்த இவங்களுக்கு வந்து மாத்திரை போடும்பொழுது ஓரளவுக்கு வலி குறையும் ஆனால் திரும்ப திரும்ப வலி வந்துகிட்டே இருக்கும் முக்கியமாக சாப்பிடும்பொழுது இப்போ சாதாரணமாக இப்போ நான்வெஜ் சாப்பிட்றாங்க அப்படின்னா எலும்பு கடிக்கும்பொழுது கூட அந்த மாதிரி வலி வரலாம் தண்ணி குடிக்கும்போது கூட அந்த வலி வரலான்னா பார்த்துக்கோங்க அப்போ அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் இந்த வலி வந்துச்சு அப்படின்னா அவங்களால தாங்கவே முடியாது அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பெயின் வந்து இருக்கும் அவங்களுக்கு தண்ணியும் அறியாமல் வந்து துடிப்பாங்க அந்தளவுக்கு வலி வந்து இருக்கும் ஓகே இது ஆங்கில மருத்துவத்தில் வந்து வலி நிவாரணி அப்புறம் ஸ்டீராய்டு மருந்துகள் அப்புறம் நியூரோசேட்ன்ற நரம்பு சம்மந்தமான மருந்துகள் வந்து கொடுப்பாங்க அது லைஃப்லாங் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாத்திரை போடும்பொழுது வலி ஓரளவு குறையலாம் ஆனால் திரும்ப திரும்ப வலி வரும் ஓகே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஹோமியோபதியில் நோயினுடைய அறிகுறிகளுக்கு ஏற்ற நல்ல மருந்துகள் ட்ரைஜெமினல் நியூராலஜியாக உண்டு இந்த நோயினுடைய அறிகுறிகளுக்கு ஏற்ற ட்ரைஜெமினல் நியூரலஜா மெடிசன்ஸை வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல பலன் இருக்கும் கிரானிக் ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா கூட நோயினுடைய அறிகுறிகளுக்கு ஏற்ற ஹோமியோபதி மருந்துகள் நல்ல பலன் இருக்கும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா வராமல் தவிர்க்கணும் அப்படின்னா ரொம்ப கடினமான பொருட்களை ஒரே பக்கம் வந்து மெல்லக்கூடாது குளிர்ந்த காற்றுல வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது வெது வெதுப்பான தண்ணி வந்து தான் யூஸ் பண்ணணும் சில்லுன்னு எதுவும் சாப்பிடக்கூடாது ரெஃப்ரிஜிரேட்டர் ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவும் சாப்பிடக்கூடாது ஐஸ்கிரீம் கூல் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ட்ரைஜெமினல் நியூராலஜியா உள்ளவங்க வந்து சாப்பிடக்கூடாது டென்ஷன் முக்கியமாக வந்து மெண்டல் டென்ஷன் இருக்குது அப்படின்னா அது வந்து கூட பல் இருக்கத்தை வந்து அதிகப்படுத்தலாம் அதனால் மென்டல் டென்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த டென்ஷன்லேருந்து ஓவர் கம் ஆகிடுங்க சரியா ட்ரைஜெமினல் நியூரலா இருக்குது அப்படின்னா கவலைப்பட்டுட்டு இருக்காங்க ஏன்னா ப்ராப்பரா சிம்டமேட்டிக் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்து கான்ஸ்டியூஷன் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்து ப்ராப்பராக வந்து ஒரு ஹோமியோ டாக்டர் கன்சல்ட் பண்ணி ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்திங்க அப்படின்னா இந்த ட்ரை நியூரால்ஜியா நியூராலஜா பிரச்சினையிலேருந்து ஈஸியாக வந்துடலாம் என்ன ஆனால் கொஞ்சம் ஆகும் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க ட்ரைஜமினல் பிரச்சனையிலிருந்து வந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்க நன்றி வணக்கம்